கொடுத்த பணத்தை திருப்பி கேட்கவும் கூடாது. மேற்கொண்டு 15 லட்சம் ரூபாய் பணம் தர வேண்டும், இல்லை என்றால் கையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவேன் என பெண் ஒருவர் மிரட்டல் விடுக்க போலீஸ் கேஸ் என அவமானப்பட நேரிடுமோ என நினைத்து பயத்தில் கட்டிட ஒப்பந்ததாரர் தூக்கில் தொங்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்தவர் புரந்தன். கட்டிட ஒப்பந்ததாரரான இவருக்கு 2 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ள நிலையில் அவர்கள் அனைவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்தோடு வசித்து வருகின்றனர். புரந்தனின் மனைவி காமாட்சி கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். வயது மூப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக வேலைக்கு செல்லாமல் இருந்த புரந்தன் வீட்டில் தனியாக வசித்து வந்தார். வீட்டின் முதல் மாடியில் இளைய மகன் மூர்த்தி மனைவியோடு வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் காலையில் நீண்ட நேரமாகியும் புரந்தன் வீட்டை விட்டு வெளியில் வராததை அடுத்து மகன் மூர்த்தி வீட்டிற்குள் சென்று பார்த்திருக்கிறார். அப்போது புரந்தன் தனது அறையில் உள்ள மின்விசிறியில் கயிற்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவருடைய சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் அந்த அறையில் சோதனை செய்த போது புரந்தன் எழுதிய கடிதம் ஒன்று போலீசாரிடம் சிக்கியது. அந்த கடிதத்தின் மூலமாக பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. புரந்தன் தனது கட்டுமான பணிக்காக எப்போதும் மகாலட்சுமி என்ற டைல்ஸ் கடையில் டைல்ஸ் வாங்குவது வழக்கமாம். அப்போது கடை உரிமையாளர் மகேந்திரனுடனும் அவருடைய குடும்பத்தாருடனும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. புரந்தனின் மூத்த மகனுக்கு விவாகரத்து ஆன போது டைல்ஸ் கடை உரிமையாளர் மகேந்திரனின் மனைவி ஷீலா தனது அண்ணன் மகள் மீனாவை புரந்தனின் மகனுக்கு 2வது திருமணம் செய்து வைப்பதாக கூறியிருக்கிறார். அத்தோடு ஷீலாவும் மீனாவும் சேர்ந்து புரந்தனிடம் அடிக்கடி பணம் பெற்றதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வாங்கிய பணத்தில் பாதியை திருப்பி கொடுத்ததாகவும் மீதி பணத்தை திருப்பி தராமல் இழுத்தடித்ததாகவும் புரந்தன் கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் பணத்தை திருப்பி கேட்டால் கையை பிடித்து இழுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவேன் என மீனா மிரட்டியதாகவும் போலீஸ் கேஸ் என அசிங்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் தனக்கு மேலும் 15 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் கூறி தொடர்ந்து அச்சுறுத்தி வந்ததாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மீனாவிடமிருந்து செல்போன் அழைப்பு வந்தாலே பயத்தில் இதயம் சுருங்கி விடுவதைப் போல உணர்ந்ததாகவும் தனது மரணத்திற்கு மீனாவும் ஷீலாவும் தான் காரணம் என்றும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கில் தொங்கினார் புரந்தன். கட்டிட ஒப்பந்ததாரர் எழுதிய தற்கொலை கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.